ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஜாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமமாக 6K-லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு 1 ரூபா கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காசு கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக சக்ஸஸை வந்து அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அபவ் 18 இருந்தால் போதும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதை ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு டேரெக்டாக அட்மினை வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஒரு அலர்ட் மெசேஜ் காமிக்கும், இதில் ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட்டோட பின் நம்பர் வந்து கேட்கும். இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அண்ட் புக்கிங் வித் ஓடிபி அப்படிங்கிற செக்பாக்ஸை ஃபில் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்த அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு தெரியலை, ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தெரியலை, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது தெரியல, ரிஜிஸ்டர் பண்ணுறது தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். எல்லாத்தோட வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி புக் பண்ணுறது, எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏ டு இசட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, அப்கமிங் ஜோனி, அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரான்ஸாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னதான் ஏதாவது நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் ட்ரான்ஸாக்ஷனில் நீங்கள் லாஸ்ட்டாக புக் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மை புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டாவது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரான்ஸாக்ஷன், மை புக்கிங் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மை புக்கிங் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெயினுக்கு வந்து புக் பண்ணிங்களோ அது வந்து காமிக்கும் லாஸ்ட்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ட்ரெயின் புக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது ட்ரெயினில், அதாவது லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் மீனிங் என்னென்னா லாஸ்ட்டாக புக் பண்ண ட்ரெயின் மட்டும்தான் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும், யார் யாருக்கெல்லாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் அப்கமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மை புக்கிங் போய்ட்டு அப்கமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக என்னெல்லாம் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் அந்த டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பரு, எத்தனை மணி கிளம்போம், ஸ்டேஷனுக்கு அரைவல் டைம் எத்தனை மணி, யார் யாரெல்லாம் பேசஞ்சர், அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கோச் பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க, சீட் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு இசட் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிற முத கொண்டு எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டு ஃபுல் அமௌண்ட்டு வந்து கிடைக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா 1238 ரூபாவில் நான் கேன்சல் பண்ணதுக்கு 900 ரூபா கிடச்சிச்சு. அப்படின்னா கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து பண்ணிங்க, பின் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் மற்ற பின் பண்ணி வைக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை ட்ரான்சாக்ஷன் போயிட்டு மை புக்கிங் உள்ளே போயிட்டு அப்கமிங் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் உங்களோட டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணுறீங்க, ரைட் ஹேண்ட் சைடு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எந்தெந்த பேசஞ்சரெல்லாம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நாட் ப்ரிப்பேர்டு, இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ண முடியாது. இன்னும் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாததுனால தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கான மெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லேயே வந்துடும். எனக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெயில் வரும் பாருங்கள். ஓகே, மெயில் வந்துருச்சு.
இப்போ டிக்கெட் கேன்சல் பண்ணதுக்கு ஒரு மெயில் வந்திருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கீங்கலாம் வராது, அது சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஐஆர்சிடிசியிலேருந்து. இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். புக்கிங் ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆச்சு, பட் கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் 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 கேன்சல்னு இருக்குது. ஸோ இதன் மூலமாக அவங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கான ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகும் வர்றதுக்கு, மேபி அதை விட லைட்டாக கூட ஆகலாம். எனக்கு 2 நாள் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. 5 பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி கேன்சல் டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இப்போ 5 பேரோட டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ எல்லாரும் செலக்டாலும் கொடுக்கலாம், இல்லைனா ஒவ்வொருத்தரோட நேமும் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 5 பேரோட டிக்கெட்டையும் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கேன்சல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டும் வந்து கேன்சல் ஆகிரும். பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிச்சிருக்காது, கேன்சல் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது ஹைலைட் ஆகி காமிச்சிருக்காது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணிட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஹைலைட்டாக வந்து காமிக்கும், ஓகேங்களா? இப்போ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து காமிச்சுட்ருக்கோம். புக் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சு, இப்போ கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அகைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மை புக்கிங் போய்ட்டு அப்கமிங்கில் போய்ட்டு நம்மளோட டிக்கெட்டை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே சாரி அப்கமிங் போய்ட்டு நம்மளோட டிக்கெட் வந்து செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கும். கேன்சல் பண்ணது எல்லாம் ஹைலைட் ஆகிருக்கும், கேன்சல்டு கேன்சல்டு அப்படிங்கிற மாதிரி ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ரொசீஜர், கேன்சல் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஈஸியாக நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கான பர்டிகுலர் டிக்கெட்டை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா டைரெக்டாக நீங்கள் வந்து சைட்டு போய்ட்டு தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாரோட டிக்கெட்டும் சேர்ந்து தான் வரும், அதாவது கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வரும். இப்போ இப்போ 5 பேருக்கு நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறோம், அதில் பார்த்திங்கன்னா 4 பேர் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம், ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அவங்களோட டிக்கெட்டை மட்டும் தனியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா சைட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ அப்கமிங்கில் வரும், ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த மெயில் எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஐஆர்சிடிசியில் பார்க்க வேண்டியது இவ்வளோ தான், ஓகேங்களா? நம்ம உள்ளே போகிறோம், மை ட்ரான்சாக்ஷன் போய்ட்டு அப்கமிங்கில் போய்ட்டு நம்மளோட டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம், கேன்சல் டிக்கெட் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் வந்து கேன்சல் பண்ணணுமோ செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம், கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில்னு போட்டு ஐஆர்சிடிசியிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இமெயில் ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நம்பரை வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 2 நாள் கழித்து ரீஃபண்ட் ஆன அப்புறம் அதுக்கும் ஒரு மெயில் வந்திருக்கும். நீங்கள் எதன் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்திருக்கும், ஓகேங்களா? பாய்.